ஃப்ரெண்ட்ஸ், இது பச்சை மலையோட பார்ட் 2 வீடியோ. நீங்கள் பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன். பச்சை மலை பார்ட் 1 வீடியோவை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே, இப்போ என்ன அப்படின்னா மங்களம் வாட்டர்ஃபால் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி போனோம். எனக்கு போயிட்டு தான் இருக்கோம். என்ன அப்படின்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கார்மே பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே மங்களம் வாட்டர்ஃபால் போயிட்டு அதை பார்த்துட்டு மெயினாக வந்து பச்சை மலை வந்தாச்சு உங்களுக்கு காமிக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ மங்களம் வாட்டர்ஃபால் தான் போயிட்டுருக்கோம். எப்போ மழை வரும்னு தெரியல. இந்த பக்கம்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து ஃபுல்லாக என்ன சொல்கிறது கார்மேகங்கள் வந்து சூழ்ந்துருச்சு. எப்போ வேணுமாலும் மழை வரலாம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் இப்போ மங்களம் வாட்டர்ஃபால் போயிட்டுருக்கோம். சரி, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நடந்தாலும் பரவாயில்ல, வாங்க மங்களம் வாட்டர்ஃபால் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி போயிட்டுருக்கோம். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். இது ஒரு சின்ன ஒரு குட்டி டேம் இருக்குது. சரி, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிடலாமேன்ட்டு அப்படியே வரணும். தண்ணி இருக்கா என்னென்னு வர தெரில. ஃபஸ்ட்டு போவோம், போயிட்டு என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்பா தண்ணியெலாம் இருக்குப்பா, பரவாயில்ல. ஓரளவுக்கு வந்து என்ன ஒரு மினி டேம்னு சொல்லலாம், ஒரு மினி டேம் அது. ஓகே, ஒரே நிமிஷம், அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் காமிச்சுட்டு இருந்தேன். பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேமு நிறைய பறவைகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பார்க்க முடியுது. அழகாகவே இருக்குப்பா. ஓகே, இப்போ ஒரு வழியாக அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேம் மேலே வந்து ஏரியாச்சு. இது வந்து பெரிய டேம்னுலாம் சொல்ல முடியாது, ஒரு மினி டேம்னு சொல்லலாம். அதாவது இந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் அதை என்னென்னு சொல்கிறாங்கன்னா புட்டான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. வாங்க அந்த போர்டு எப்படி வச்சுட்டு உங்களுக்கு பேக் கேமரா காமிக்கிறேன். ஓகே, நம்ம வந்தது வந்து நம்ம வந்தது பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி மாவட்டம் துறவீர் வழியில் வந்தோம். ஆனால் இங்கே வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இது என்ன அப்படின்னா கெங்கவள்ளி ஊராட்சி ஒன்றியம் சேலம் மாவட்டம். இப்போ நம்ம இந்த டேமு வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து திருச்சி மாவட்டத்திலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், சேலம் மாவட்டத்துக்குள்ளே பூந்துட்டோம். எப்படி பச்சை மலை அப்படிங்கிற ஒரு ஊர் வழியாக இந்த டேமு வந்து எங்கே இருக்குதுன்னா சேலம் மாவட்டத்துக்குள்ளே இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நம்ம வந்தது வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தோட துறையூர் வழியில் மேலே ஏறி வந்தோம். இங்கே வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா சேலம் மாவட்டத்துக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, இதுக்கு மேலே வந்து அந்த இடத்துக்கு கிளம்புனா தான் மழை வரதுக்கு முன்னாடி இந்த ஊரை விட்டு நம்ம என்ன பண்ண முடியும், மலை விட்டு கீழே இறங்க முடியும். இப்போ வந்து மங்களம் வாட்டர்ஃபால் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. மழை வேறு வர மாதிரியே இருக்குது, எப்போ மழை பெய்யணும் வேறு தெரியல. சரி, ஓகே, மங்களம் வாட்டர்ஃபால் போயிட்டு வீடியோ. மங்களம் வாட்டர்ஃபால் போகிறதுக்கான வழி போட்டிருக்காங்க. ரோடு ரொம்ப மோசமான ஒரு ரோடாக இருக்குது. அப்பா வண்டி இறக்கும் பார்த்துறோம். வண்டி பார்த்தீங்க அப்படின்னா பார்க் பண்ணியாச்சு. பார்க்கு அங்கேயே பார்க்கிங் பண்ணலாம் தான் பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு கீழே பார்க்கிங் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, கீழே வந்து பார்க்கிங் பண்ணிக்கலாம்னு சொல்லி கீழே பார்க்கிங் வந்தாச்சு, வந்து பார்க் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் கீழே ரோடை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது, கீழே வண்டியே போகாது. ஆனால் வியூ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இல்லை, ரோடு வந்து எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பாதையே கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து குண்டு மூலியமாக இருக்கக்கூடிய ஒரு சகதி ரோட்டில் தான் வந்தாகணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வியூ ஓகே. ஒரு சின்ன பிரச்சனை வந்து இப்போ வந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி போச்சு. இப்போ இருக்கிற ஸ்டோரேஜை வச்சு தான்
கீழே உள்ள வாட்டர் ஃபால்லாம் வீடியோ எடுத்தாகணும். சரி ஓகே வாங்க, முடிஞ்ச வரைக்கும் காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு, எவ்வளோ இருக்க போகுது என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ வீடியோ எடுத்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிட்றேன். ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு சொல்லி காமிக்க ஆரம்பிச்சிருது. பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ரோடு போட்டுக்கிட்டுருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ பாருங்க அந்த ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கிற இடத்துல அந்த வியூ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலே வந்து கஷ்டப்பட்டு ஆஃப் ரோட்டில் வந்ததுக்கு உண்மையிலேயே ஒரு திருப்தியான ஒரு வியூ வந்து கிடச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்தாச்சு வாட்டர் ஃபால், வந்தாச்சு வாட்டர் ஃபால்கிட்ட தான் நின்று பேசிகிட்ருக்கேன். சரி சாப்பிட்டு கீழே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. நான் சாப்பிட்டு வந்துடுறேன், வாங்க நம்ம கீழே போகலாம். நீங்களும் சாப்பிட்லன்னா சாப்பிட்டு வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்தாச்சு, கீழே இறங்கி போயிட்டுருக்கோம் வாட்டர் ஃபால்க்கு. என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆளுக்கு வந்து 25 ரூபீஸ் வந்து இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க, 25 ரூபா ஒரு ஆளுக்கு இங்கே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அதை கம்பல்சரி கொடுத்துட்டு கீழே போகிறோம். ஓகே கீழே வந்து படிக்கட்டு இறங்கி போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிற மாதிரி. இறங்கி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வாட்டர் ஃபால் அனுபவிச்சு விஷயத்தை கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியே ஆகணும். என்ன அப்படின்னா நான் சாப்பிட்டு வந்துடுறேன்னு ஒரு சின்ன பிரேக் எடுத்திருப்பேன். இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா நாங்கள் பச்சைமலை வந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல்ஸ் வந்து நாங்கள் போன இடத்துலலாம் அவைலபிள் கிடையாது. நீங்கள் டாப் செங்காட்டுப்பட்டி போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஹோட்டல் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் சொல்லிட்டாங்க. ஆனாலும் வீட்டிலேருந்து நான் ஃபுட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தனால நானும் என்னோடய நண்பரும் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம். நீங்கள் ஒரு வேளை பச்சைமலை வரதாக இருந்தால் எப்படியாவது வீட்டிலேருந்து கொஞ்சம் ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு வரது ரொம்பவும் பெஸ்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா கடையில் நீங்கள் கீழேருந்து மலை ஏறுறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அதை விட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா மங்களம் வாட்டர் ஃபால் வந்தாச்சு. மழை இப்போ வரல, ஆனால் கிளைமேட் கண்டிஷன் அப்படியே தான் இருக்குது. ஆனால் எப்போ என்ன மழை வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. சரி எப்படி பார்த்தீங்க அப்படின்னா மங்களம் வாட்டர் ஃபால் வந்தாச்சு, இப்போ குடிக்க போகிறோம். குடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல இன்னொரு இடம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா இங்கேருந்து போகிற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஊற்றுது. அங்கேயும் இன்னொரு அருவி, பெரிய அருவி ஒன்று இருக்குது. அந்த அருவியை வந்து முதல்ல உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு குடிக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மக்களோட நடமாட்டமே அதிகமாக கிடையாது. எங்களுக்கு முன்னாடி ஒரு 4 பேர் வந்து குளிச்சுட்டு போனாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நானும் என்னோடய ஃப்ரெண்டு மட்டும்தான் இங்கே வந்துருந்தோம். நாங்கள் வரப்போ பார்த்திங்க அப்படின்னா யாருமே இல்லை, நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இங்கே வாட்டர் ஃபால்லையே இருந்தோம். இந்த மாதிரி மக்கள் வந்து நடமாட்டம் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் வரும்போது எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன் அப்படின்னா நான் காமிக்கக்கூடிய பெரிய அருவி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்டீப் ஸ்லோப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர்ஃபாலு. கீழே வந்து ஆழம் நல்லா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது அந்த பக்கம் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பின்ன அங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ஃபால். இதுக்கு மேலே வந்து கீழே இறங்க முடியாது, எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இதுக்கு மேலே கீழே இறங்கினோம்னா நமக்கு ரொம்ப ஆபத்து தான். ஸோ நான் இங்கேயே நின்று முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுக்கிறேன். அங்கே பாருங்கள் வாட்டர் ஃபாலில் கீழே வரைக்கும் தள்ளி விட்டுது. கீழே வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும், ஸோ அங்கே போக முடியாது. அங்கே போகிறதுக்கும் அளவு இருக்கா என்னன்னு சொல்லி தெரியல. நாங்கள் மேலேயே குளிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறோம். ஏன்னா மழை வருது, எவ்வளோ குயிக்காக வந்து நாங்கள் கிளம்பி போக முடியுமோ அவ்வளோ குயிக்காக நாங்கள் கிளம்பி போய் ஆகணும். வாங்க மேலே போய் குளிக்க ஆரம்பிச்சிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும்
எவ்வளோ ஆழம் இருக்குது அப்படிங்கிறது பயங்கர ரொம்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிடிக்க போகிறோம், வாங்க போகலாம். தண்ணி ரொம்ப சிலு சிலு சிலுன்னு இருக்கு. பாறைலாம் வேணா ரொம்ப வலிக்குது. உண்மையிலே சொல்லணும்னா வேறு லெவலில் இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் உடம்புல பயங்கரமாக மசாஜ் பண்ண மாதிரி இருக்குது. உடம்புல நல்லா தண்ணி பட்டு அப்படியே நல்ல ஒரு மசாஜ் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் என்னென்னா ரொம்ப வலிக்குது. கொஞ்சம் ஸ்லிப்பனாக கூட மண்டை உடஞ்சிட மாட்டேங்க அந்த மாதிரி இருக்குது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சு முடிச்சாச்சு. குளிச்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இதுக்கு மேலே நின்னோம்னா மலையில் மாட்டிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். இன்னும் ஒரு அழகான நிறையா பிளேசஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சுறேன். குட் பை. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக. மழை வந்துருச்சு, வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுக்க முடியல. சரியான மழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடித்து விழுத்து கட்டிடுச்சு. எப்படியோ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக துறையூர் வந்து சேர்ந்தாச்சு. இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பச்சைமலைக்கு இன்னொரு வழி இருக்குதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போட்டுடலாம். பச்சைமலைக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 350 ரூபா செலவாச்சு. இதோட ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெண்டு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.